சுந்தர் ஒரு நிமிஷம். அத்தைக்கு ஸ்வீட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அக்காவும் அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் அக்கா, நீங்களும் போங்க. போக்கா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல டாக்டர், எங்களுக்காக இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லனா எப்படி? ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லலாமா? இல்ல, ஒரு டாக்டரையே பொய் சொல்ல வச்சிட்டோம், அதான் எங்களுக்கு ஒரு சின்ன உறுத்தல். நாங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டோம்னு யார் சொன்னா? நாங்களும் சில நேரத்துல பொய் சொல்லுவோம், ஆனா அது அந்த நோயாளிங்களோட நல்லதுக்காக மட்டும்தான். சில பேர் ஆனா பொண்ணான்னு கேட்பாங்க, சில பேர் நாங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்போம்னு கேட்பாங்க. அவங்க அவங்க மனநிலையை பொறுத்து நாங்க போய் சொல்லுவோம். ஆனா அது நல்ல விஷயத்துக்கா மட்டும்தான் இருக்கும். தாரணி என்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே நான் சரின்னு சொன்னதுக்கு காரணமே உங்க அக்கா வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான். இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். இதை ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. எவ்வளவு சீக்கிரம் உங்க அக்காவுக்கு நல்ல காரியம் நடத்தி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இல்லனா நீங்க மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து மாட்டோம். ஐயோ டாக்டர், கவலைப்படாதீங்க, இன்னும் ரெண்டே நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அப்புறம் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கவே இல்லையே. இது தாரணிக்காக, ஃபீஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் நான் கொடுத்த மாத்திரையை அப்பப்போ கொடுங்க. இதே மாதிரி லைட்டா வாமிட் சென்ஸ் இருக்கும், லேசா மயக்கம் வர மாதிரி இருக்கும், பட் ரொம்ப நாள் கொடுக்க கூடாது, அவங்க அனிமிக் ஆயிடுவாங்க, அப்புறம் லோ பிபி வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். So take care of that. Sure, doctor. Okay, na kalambra. Romba thanks anni. Edhukku thanks ella sollitirukka? Adutha aaga vendiya vela neraiya irukku. Va ulla pola. Meenakshi thappu pannalangra? Yeah, enava sonninga? Sundara andha Meenakshi serave maatanga nu. Ippa paathingala? சுபத்ரா, என்னமா என்னமா ஏதோ பலமா யோசிச்சிட்டு இருக்க? என்ன யோசிக்கிற? அந்த மீனாட்சி பத்தி யோசிச்சிட்டு இருக்கியா? அந்த உம்மனா மூஞ்சி என்ன பண்ணிருக்கு பாத்தியா? அவளை நீ எவ்வளவு நம்பன? ஜாதகம்னு சொல்லி சுந்தர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியும் கூட அந்த கடங்காரி இப்படி பண்ணி தொலைச்சிட்டாள. அம்மா, அது பொய்யா உண்மையான்னு தெரியலையேமா. இன்னும் தெரியறதுக்கு என்னமா இருக்கு?
அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே அவ கர்ப்பமா இருக்கான்னு. இன்னும் கூட எனக்கு சந்தேகமாதான் இருக்கு. என்னமா நீ இவ்வளவு வெள்ளத்தியா இருக்க? ஊமை ஊரை கெடுக்கும், ஆமை ஆத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இவ என்னடானா ஊமை மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டா. இத பாருமா, சிரிச்சு பேசுறவங்கள கூட நம்பிடலாம், ஆனா இந்த சிடு மூஞ்சிகளை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சக்திய கூட நம்பிடலாம், ஆனா இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி மீனாட்சி இருக்காளே அவளை மட்டும் நம்பவே கூடாதுமா? ஏமா, நேரம் காலம் தெரியாம பழமொழி சொல்லி சாகடிச்சிட்டு இருக்க. பொருத்தமா இருந்துச்சேன்னு சொன்ன, சரி அதை விடு, இப்போ அதுவா முக்கியம்? இனிமே அந்த மீனாட்சியை என்ன பண்ண போற? அம்மா, இப்ப கூட மீனாட்சி அப்படி பண்ணிருப்பான்னு என்னால நம்பவே முடியலம்மா. அப்போ டாக்டர் சொன்னது? டாக்டர் கூட பொய் சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த சக்தி டாக்டர் கூட்டிட்டு வந்திருந்தா கூட நீ சொல்றத சரின்னு சொல்லலாம், ஆனா டாக்டரையே உம்போன தரமா கூட்டிட்டு வந்தா? அதுதாம எனக்கு புரியல, எதுக்கு அந்த டாக்டர் கர்ப்பம்னு பொய் சொன்னாங்கன்னு? கர்ப்பத்தை கர்ப்பம்னு சொல்லாம காத்தடிச்சு வச்சிருக்காங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி இது நடந்திருக்கும், வாய்ப்பே இல்லையே. உன் பையன் சுந்தர் மீனாட்சி மீனாட்சின்னு குட்டி போட்ட பூனை மாதிரி அவ பின்னாடியே சுத்தி சுத்தி வரான். ஆடுகிட்ட புல்லு மேயத்துக்கு சொல்லியா கொடுக்கணும்? எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இல்லதான், ஆனா மீனாட்சி விட்டுருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற? அம்மா, மீனாட்சிய எந்த விஷயத்துல வேணாலும் மாத்திடலாம், ஆனா கடவுள், ஜோசியம், ஜாதகம் இப்படி சென்டிமெண்டான விஷயங்கள்ல அவளை நிச்சயமா மாத்தவே முடியாது. அதனாலதான் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன், சுந்தரே ஆசைப்பட்டாலும் சரி மீனாட்சி நிச்சயமா மாறி இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆமாமா, நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு இரு, அவன் ஒரு நாள் குழந்தையோட வரப்போறான், அப்பதான் உனக்கு புரியும். இல்லம்மா, ஏன் மனசுக்கு தோணுது மீனாட்சி நிச்சயமா கர்ப்பமா இல்லைன்னு. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இத பாரு சுபத்ரா, எனக்கு என்னமோ மீனாட்சி விஷயத்துல நீ ஏமாந்துட்டு இருக்கியோன்னு தான் தோணுது. அந்த சக்தி தான் ஏதோ பிளான் பண்ணி சுந்தரையும் மீனாட்சியும் சேர்த்து வச்சிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. எல்லாத்துலயும் உஷாரா இருக்கிற நீ இதுல விட்டுடாத, நான் சொல்றத கேளு, அவளை வர சொல்ற விசாரி. எப்படி இவ கன்சீவ் ஆனா? டாக்டர் கன்ஃபார்மா சொல்றாங்க, ஆனா மீனாட்சி இல்லன்னு சொல்றா, ஒண்ணுமே புரியலையே. மீனாட்சி, பாட்டி உன்ன சுபத்ரா கூப்பிட்டா. என்ன விஷயம் பாட்டி? அதென்னமா எனக்கு தெரியாது, அவகிட்ட போய் கேட்டுக்க. அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிடுற அருகத உனக்கு இல்ல. வாய மூடு, நீ எதுவும் பேச வேண்டாம். நான் உன்ன எவ்வளவு நம்பிட்டு இருந்தேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், ஆனா நீ இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஐயோ அத்த, சொல்றத கேளுங்க, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. அத்த, நீ எதுவும் பண்ணாமதா டாக்டர் நீ கர்ப்பம் சொன்னாங்களா? மீனாட்சி எங்க தானே இருந்தா, எங்க போனா? அதான் எனக்கு சத்தியமா புரியவே இல்ல, எதுக்காக டாக்டர் அப்படி சொன்னாங்க? ஒருவேளை அவங்க போய் சொல்லிருக்கலாம். அவங்க போய் சொல்றாங்களா இல்ல நீ போய் சொல்றியா? ஐயோ அத்த, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீங்க எப்படி சொன்னீங்களோ இது வரைக்கும் நான் அப்படிதான் தான் நடந்துகிட்டு வரேன். அப்படி நடந்திருந்தா இப்ப எப்படி நீ கர்ப்பமா இருப்ப? அத்த, உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியல. அத்த, எது வேணாலும் தெரியாம நடக்கலாம், ஆனா உள்ள பேக்கறது கூடவா தெரியாம போயிடும். அத்த, எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அத்த, நான் சொல்றத நம்புங்க. அத்த, நம்ம நினைச்ச மாதிரி அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட 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 அட,
என்னமா நடிக்கிறா பாத்தியா, நடிக்கிறதுலக்க சாவித்ரி தூக்கி சாப்பிடுவா போல இருக்க. நல்லா ஓம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு எல்லாம் கனகச்சிதமா முடிச்சிருக்கா பாத்தியா. ஏய் இத பாரு, எங்க ஸ்டேட்டஸ் இல்லனாலும் உன்னை நான் என் மருமகளா ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் பையன் சுந்தர் உன்னை விரும்பினாங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ உன்னால அவன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை கிளப்பிக்கிட்டு எங்கேயோ போவோமா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. அந்த மாதிரிதான் இவ குடும்பமும் ஒரு கேடுகட்ட குடும்பம். அவங்க புத்தியும் அந்த மாதிரி தானே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் இது வரைக்கும் நான் நடந்துகிட்டேன். உங்களுக்கு எப்படி அவர் மேல அக்கறை இருக்கோ அதை விட அதிகமா எனக்கு அவர் மேல அன்பு இருக்குந்த. அப்படி இருந்திருந்தா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன். ஐயோ அத்த, உங்களுக்கு நான் எப்படி சொல்ல போறே வைப்பேனே தெரியல அத்த. எனக்கு சொந்தம்னா ரொம்ப பிடிக்கும் அத்த. புடிச்சவங்க மேல போய் சத்தியம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவரு மேல சத்தியமா சொல்றத நான் எந்த தப்புமே பண்ணலத்த. சரித்த, எதுல சத்தியம் பண்ணாலும் மீறலாம், ஆனா நெருப்புல பண்ணா அந்த நெருப்பை நம்மள அழிச்சிரும். அதனாலதான் சீதையே ராமர் தீ குளிச்சு நெருப்பிக்க சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நான் கும்பிடுற சாமி மேல நெருப்புல சத்தியம் பண்ணி சொல்றேன், அப்பவா அதை நம்புவீங்களா அத்த? வாங்கத்த, நான் இப்பவே நிரூபிக்கிறேன் நான் எந்த தப்பு பண்ணல நிரூபிக்கிறத. ஐயோ சத்தியம் பண்றேன்றா, இது என்ன புது பிரச்சனை? ஏத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்கத்த. இது எப்படி சமாளிக்கிறது? மீனாட்சி, அம்மா நீ இங்கதான் இருக்கியா? உன்னை நான் போய் எல்லா ரூம்லயும் தேடிட்டு வரேன். அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா ஏதாவது வேலை வைக்கிறாங்களா? அம்மா அம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலமா. ஓ, அம்மா கிட்ட குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்னு கேக்குறியா? சூப்பர், அம்மா நல்லா சொல்லுவாங்க. அம்மாவை விட பாட்டி ரொம்ப அனுபவசாலி, அவங்க சொல்றபடியே கேட்டு நடந்துக்கோ. ஆனா இப்போ நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னை டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க, அதனால இனிமே நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு அவ அம்மா வீட்டுக்கு போவா, உனக்கு இதுவும் ஒரு அம்மா வீடுதான். என்னமா நான் சொல்றது? ஆமாமா, அம்மா வீடுதான். ஆமா பாத்தியா, அம்மாவே சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க உன் விருப்பப்படி நடந்துக்கலாம். சரி வா போலாம். என்ன நீ இன்னும் அம்மாவே பாத்துட்டு இருக்க? வா மீனாட்சி வா. என்னம்மா சுபத்ரா, உனக்கு ஒரே குழப்பமா இருக்குமே. ஆமாமா, எதுவுமே புரியாம மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குமே. ஆமா அவ்வளவுதான், அந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி உன்னை நல்லா குழப்பி விட்டுட்டு போயிட்டா. ஆனா சுபத்ரா, இப்பவும் சொல்றேன், அவ உங்ககிட்ட நல்லா நடிக்கிறா, அவளை நம்பாத. சொல்ல வேண்டியத சொல்லிட்ட, அவ்வளவுதான். சொல்லுங்க அண்ணி. என்னது, நான் சித்தி ஆயிட்டேனா? ஐயோ சூப்பர் நியூஸ் அண்ணி, அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். என்னது, அம்மா கிட்டயே சொல்லியாச்சா? அப்ப என்கிட்ட தான் கடைசியா சொல்றீங்களா? ஓகே ஓகே, நல்ல நியூஸ். எப்ப சொன்ன என்ன அண்ணி? ஓகே அண்ணி, மாமா ஆபீஸ்க்கு வரட்டும், அம்மாக்களை படுத்திடலாம். பாய். ஐடியா. ஆமா என்னமா, டிபன் சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? எனக்கெல்லாம் குடுக்காம சாப்பிட்டுருக்கீங்க. நடந்தது நமக்குள்ளேயே இருக்கணும், வெளியில யாராவது சொன்னீங்க அப்புறம் மாத்தி தப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லி விட்டுருவேன். ஆஹா, இவ நமக்கு ஏதோ வளவிரிச்சிருக்கா. நாம ஏதாவது வாய கொடுத்தோம் சிவா பாஸ் கிட்ட அடிவாங்க விட்டுருவா, பேசாம அமைதியா போயிருவோம். ரன்வீர் சாரி சொன்ன. ரன்வீர், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏமா, இதுலயும் எனக்கு ஏதாவது ஆப்பு வச்சு விடலான்னு பாக்குறியா? பாஸ் வர நேரமா பார்த்து என்ன கோர்த்து விட்டு நீ எஸ்கேப் ஆயிடுவ, ஆனா நான் மட்டும் மாட்டிக்கிட்டு பாஸ் கிட்ட அடி வாங்கணுமா? ஏன்னு கேட்டா இது எங்க மாமா கம்பெனி, எங்க அண்ணன் கம்பெனின்னு சொல்லுவ. எதுக்கு வம்பு?
ஏற்கனவே உன்னால என் இன்கிரிமென்ட்டே போயிடுச்சு. அதனால எனக்காக நீ எந்த நியூஸும் வாசிக்க வேணாம். எதுவா இருந்தாலும் நான் சிவா பாஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? டாடா பை. யோ லூசர் அன்பீர். லூசர் அன்பீரா? ஆமாயா, லூசு தானி. நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லான்னு கூப்பிட்டா லூசுத்தனமா ஒளறிட்டு இருக்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. மாமா அப்பா வைட்டாரு. மாமா எப்படி அப்பா ஆக முடியும்? வரவு முறையில ஒரே குழப்பமா இருக்கே. யோ லூசு, சுந்தர் மாமா அப்பா வைட்டாருன்னு சொன்ன. தட் மீன்ஸ் மீனாட்சி அக்கா பிரெக்னண்டா இருக்காங்க. அப்படியா? ஏ லலிதா குட்டி, ஏ தங்கம், ஏ வைரம், எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. வாங்க செல்லங்களா, வாங்க வாங்க வாங்க. என்ன ரன்பீர், எது கூப்பிடுற? ஏதாவது கேமா? அப்ப இன்னைக்கு ஏதாவது ஆக்ஷன் பிளாக் இருக்கு. ஏ தீஞ்சவாயா, பாதியா வந்த பொண மாதிரி இருந்துட்டு நீ பஞ்சு டயலாக் பேசியா? ஏய், உனக்கெல்லாம் சந்தானமே வந்து பஞ்சு டயலாக் எழுதி கொடுத்தாலும் நீ எல்லாம் சப்பையா தான் பேசுவ. போடா போடா, போ போய் கூட்டத்துல கைதட்டா, போடா. Come on guys, let's enjoy. என்ன ரன்பீர், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நம்ம தம்பி பாஸ், தட் மீன் நம்ம சுந்தர் பாஸ் அப்பா ஆயிட்டாரு. நம்ம அனு சித்தி ஆயிட்டாங்க. நம்ம சிவா பாஸ் பெரியப்பா ஆயிட்டாரு. நான் மாமா ஆயிட்டேன். ஏ சங்கி மங்கி சங்கி மங்கிடா, இப்ப குட்டி பாஸ் வர போறான்டா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ குட்டி பாஸ், குட்டி பாஸ்டா. அண்ணு சித்தி, அண்ணு சித்திடா. ஏ சிவா பெரியப்பா, சிவா பெரியப்பாடா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ நான் ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ வர்ற பரார், வர்ற பராடா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. இப்ப குட்டி பாஸ் வர போறாண்டா. ஏ தம்பி பாஸ், தம்பி பாஸ்டா. ஏ வர்ற பரா, வர்ற பராடா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. அண்ணு சித்தி, அண்ணு சித்திடா. நான் இப்ப ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ சங்கே பங்கி, சங்கே பங்கிடா. ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. ஏ ரன்பீர் மாமா, ரன்பீர் மாமாடா. யோ நிறுத்திய பாஸ், நான் மாமா ஆயிட்டேன். சி, இந்த பக்கம் வாயா. இப்படி வாயா, யாராவது பார்த்தா நம்ம ஆபீஸ தப்பா நினைக்க மாட்டாங்க. ஐயோ பாஸ், இது அந்த மாமா இல்ல. நம்ம தம்பி பாஸ் அப்பா ஆயிட்டாரு. நீங்க பெரியப்பா ஆயிட்டீங்க, அத சொன்னேன். இன்றைய வாங்க தம்பி பாஸ். ஆயிரம் தாமரை முட்டுக்கேலி வந்து ஆயிரம் கும்மிகள் கட்டுங்கேலி. தம்பி பாஸ், நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. இவ்வளவு சின்ன வயசுல மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டீங்க பாஸ். ஏ ரகுமான், சச்சின் டெண்டுல்கர், அனிருத், இவங்கெல்லாம் பண்ணது சாதனையா? நீங்க பண்ணதுதான் சாதனை. என்னப்பா எல்லாம் பாதிரி சும்மா இருக்கீங்க? ஏ லலிதா குட்டி, தார தப்பட்டைகள் முழங்கட்டும். பிளான் நல்ல வர்க் அவுட் ஆகுது. மாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அட கைய குடுங்க மாமா. எப்ப ட்ரீட் மாமா? எதுக்கு? ஐயோ மாமா, நீங்க அப்பா வைட்டீங்களா, அதுக்கு தான் ட்ரீட். அப்பா வைட்டேன். ஆமா. என்ன தம்பி வாஸ், பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு மார்க்ல சென்டம் மிஸ் பண்ண பொண்ணு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்பா ஆயிட்டீங்க தம்பி பாஸ். யுவராஜ் சிங் 12 பால்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்ச மாதிரி நீங்க அதிவேகத்துல அப்பா ஆயிட்டீங்க. இத எப்படி கொண்டாடணும் தெரியுமா? கொண்டாடவே தெரியல. இப்ப பாருங்க நான் எப்படி கொண்டாடுறேன்னு. கம் ஆன் பாய்ஸ், எல்லாரும் வாங்க, தம்பி பாஸ் தூக்குங்க, கேபின் கொண்டு வாங்க. ஓ ஜாய், ஓ ஜாய, ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜாய, ஓ ஜாய. அப்புறம் பாஸ், தம்பி பாஸ் சாதிச்சிட்டாரு. அப்புறம் நீங்க எப்போ? நான் தானே. இதோ இப்பவே, இப்பவே வா. ஆமா பாஸ், இது ஆபீஸ் பாஸ். ஆபீஸா இருந்தா என்னையா, நீ இப்படி வந்து கொஞ்சம் வாட்டர் சட்டமா நில்ல பாஸ். ஒரு நிமிஷம், நீங்க என்ன அடிக்க போறீங்களா பாஸ்? உங்களுக்கு எதுக்கு பாஸ் சிரமம்? கொஞ்சம் இருங்க.
ஏய் பாஸ் எப்படி அர்ஜுன் படம் எஃபெக்ட்ல அடி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ ஓகே வா உன்ன வந்து ஓகே பண்றேன் சக்தி மேடம் என்ன பாஸ் இந்த மேட்டர் பத்தி பேசினா மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு ஒருவேளை இந்த விஷயத்துல பாஸ் ரொம்ப வீக்கோ சிவா பாஸ விட பலத்த அடியா இருக்கு இது வரைக்கும் சிவா பாஸ் அடிக்கிறதுலாம் ஊம குத்தாதான் இருக்கும் ஆனா சக்தி மேடம் ஒரு அடி தான் அடிச்சாங்க ஒரு அடியில ரத்த காவலாம் வாங்கிடுச்சு என்ன சிரிக்கிறியா செந்திலு அது என்ன அந்த கருத்த மூஞ்சில செகப்பா ஒண்ணு இருக்கு எங்க இங்க இருக்கு